விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் தேன்மொழி பிஏ ஊராட்சி மன்ற தலைவர் தொடரில் துணை நடிகராக நடித்திருப்பவர்தான் செல்வரத்னம். வயது 45. சென்னை எம்ஜிஆர் நகர் வள்ளல்பாரி தெருவில் வசித்து வரும் இலங்கை தமிழரான இவருக்கு மனைவியும் 3 குழந்தைகளும் உள்ளனர். மேலும் இவர் ரியல் எஸ்டேட் தொழில் மற்றும் வீடு உள்கட்டமைப்பு கான்ட்ராக்டர் வேலை செய்தும் வந்துள்ளார். இந்நிலையில்தான் நேற்று அதிகாலை 6:30 மணியளவில் எம்ஜிஆர் நகர் அண்ணா மெயின் ரோடு பகுதிக்கு ஆட்டோவில் வந்த 4 பேர் வள்ளல்பாரி தெருவில் உள்ள செல்வரத்னம் வீட்டிற்கு வந்துள்ளனர். வீட்டின் வாசலுக்கு வந்த அந்த நபர்கள் செல்வரத்னத்தை அறிவால் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களால் வெட்டியதில் செல்வரத்னம் சம்பவ இடத்திலேயே உயிரும் இழந்துள்ளார். பிறகு வெட்டிய 4 பேருமே அருகாமையில் உள்ள இல்லத்தில் இருந்த சிசிடிவி கேமராவை சேதப்படுத்திவிட்டு தப்பி ஓடியும் விட்டனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு தகவல் அறிந்து வந்த எம்ஜிஆர் நகர் காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பியும் வைத்தனர். தொடர்ந்து கொலைக்கான காரணம் குறித்தும் போலீசார் விசாரணையும் மேற்கொண்டும் வந்தனர். போலீசாரின் விசாரணையில் விருதுநகர் அகதிகள் முகாமில் தங்கியிருந்த செல்வரத்னத்துக்கும் அதே முகாமில் தங்கியிருந்த விஜயகுமார் என்பவரின் மனைவியான தயானா என்பவருக்கும் இடையே கள்ளக்காதல் இருந்து வந்துள்ளது. தயானாவையும் செல்வரத்னத்தையும் விஜயகுமார் பலமுறை எச்சரித்தும் இவர்களது கள்ளக்காதல் தொடர்ந்ததால் விருதுநகர் அகதிகள் முகாமில் இருந்து சென்னை வந்த செல்வரத்னத்தை வெட்டி படுகொலை செய்துள்ளனர் என்ற தகவலும் தெரிவித்துள்ளனர்.